योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार नमस्तु। नम्मुडैय भगवान इन्नोरु புதிய நாளை 24 மணி நேரத்தோடு நம்மிடம் அருளியிருக்கிறார். இதை நாம் பகவானுடைய திவ்ய மங்கள நாமத்தோடு எவ்வளவுக்கு எவ்வளவு சாத்வீகமாக கழிக்க முடியுமோ அத்தனைக்கத்தனை சாத்வீகமாக கழிக்க முயற்சி செய்ய வேண்டும். முக்கியமாக நாமத்தை இடைவிடாது சொல்ல வேண்டும். நாக்கை கட்டுப்படுத்த வேண்டும், கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். பகவானுடைய லீலைகளை மனதில் அசைப்போட வேண்டும். ஸ்ரவணம் என்று ஒன்று இருக்கிறது, சத்சங்கம் நடைபெறும் பொழுது அதை காதால் கேட்பது, காதால் கேட்டவற்றை மனசில் மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து நமக்கு தேவையானவற்றை மனதில் இருத்தி கொள்வது, இந்த இரண்டும் செய்தால்தான் அது நடைமுறைக்கு வெளிப்படும், செயலாக வெளிப்படும். இதுவரை நாம் ஸ்ரீ ஸ்ரீ சீதாராம்தாஸ்ஜி ஓம்காரநாத் சுவாமிஜி அவர்களுடைய நாம உபதேசங்களை கேட்டோம். தினம் தினம் இன்றைய பொழுதை மங்களமாக பகவானுடைய திவ்ய மங்கள நாமத்தோடு ஆரம்பித்து நாம தாமரைகளை அவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து விட்டோம். இனி வரும் சில நாட்கள் பிரார்த்தனை மட்டும் பகவானிடம் வைப்போம். பகவானுக்கு மிகவும் பிடித்தமான இன்னொரு புத்தகம் பகவத்கீதை, அதிலும் அதில் இருக்கும் 12 அத்தியாயம். தினம் தினம் காலை சுதாமாவில் 5 ஒரு ஸ்லோகம், 20 அடங்கிய அந்த 12 சாப்டர் பக்தி யோகம். எப்படி பக்தி செய்வது, எப்படி செய்தால் நமக்கு சரியான பலன் இருக்கும் என்பதை காட்டுகிறது. அதை தினமும் ஒரு ஸ்லோகம் முடிந்த அளவிற்கு படித்து அதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். பகவான் எப்பொழுது மீண்டும் உத்தரவு கொடுக்கிறாரோ அன்று நாம் ஆரம்பித்து கொள்ளலாம். முதலில் சித்பவானந்த சுவாமியுடைய நேர்பொருள் ஒரு ஸ்லோகத்திற்கு படிக்கச் சொல்வார். அதன் பிறகு ஞானேஸ்வரி பகவானுக்கு மிகவும் மிகவும் பிடித்த புத்தகம். அந்த ஞானேஸ்வரியிலிருந்து 2 படிக்க சொல்லி அந்த 2 ஞானேஸ்வரர் அவர்களுடைய அந்த பொழிப்புரை என்று சொல்வார்கள் என்று நினைக்கிறேன், அந்த அர்த்தத்தை படிக்கச் சொல்வார். அவர் மிக அழகாக ஞானேஸ்வரர் பலவித உதாரணங்களோடு நம்முடைய அன்றாட வாழ்வில் இருக்கும் உதாரணங்களோடு அதை மிக அழகாக எடுத்துச் சொல்வார். பகவானுக்கு அது மிகவும் பிடிக்கும். ஞானேஸ்வரியை படித்தவர்கள் மாறாமல் இருக்க மாட்டார் என்பார். இன்றைக்கு நாம் பகவானுடைய திருப்பாதங்களில் பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். பகவானிடம் மீண்டும் மீண்டும் இறைந்து வேண்டிக் கொள்வோம். பகவான் தாங்கள் பெரும் கருணையோடு உடனடியாக குறுக்கிட்டு
இந்த மனித குலம் முழுவதையும் இந்த கொடிய நோய்களின் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும், சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும். மேலும் இவற்றை எல்லாவற்றுக்குமே காரணமான நம்முடைய மனதிலே ஏற்படும் எதிர்மறை எண்ணங்கள் சதா நம்மை படுத்தி கொண்டே இருக்கும். மற்றவர்களை படுத்துவது வேறு, அது ஒரு புறம். இன்னொரு புறம் நம்முடைய எதிர்மறை எண்ணங்கள் நம்மை தான் அதிகம் படுத்தும். நம்முடைய சிஸ்டத்தையே விஷமாக்கி கொண்டிருக்கும். முதலில் பாதிப்படைவது நாம் தான், அதன் பிறகுதான் மற்றவர்கள். ஆக இந்த எதிர்மறை எண்ணங்களை அடக்கும் சக்தி எங்களிடம் இல்லை. தாங்கள் மட்டுமே பெரும் கருணையினால் இவற்றை முற்றிலும் எங்களிடமிருந்து அகற்ற வேண்டும். பரவிக்கொண்டிருக்கும் வியாதிகளை எல்லாம் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். அதற்கான தடுப்பூசிகளில் தாங்கள் புகுந்து வேலை செய்து இந்த கிருமி கூட்டத்தை முற்றிலும் அழிக்க வேண்டும். களத்திலே இறங்கி நோயை எதிர்த்து போராடி மற்ற உயிர்களை காப்பாற்றும் பொருட்டு அயராது உழைத்து வரும் அத்தனை தொண்டர்களுக்கும் பெரிய பாதுகாப்பையும் எல்லாவித நலத்தையும் கூட்டுவிக்க வேண்டும். பொருளாதாரத்துக்கு ஒரு ஏற்றம் அளிக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் நாங்கள் இதுவரை நாமத்தை பற்றிய கருத்துக்களை பார்த்து வந்தோம், உபதேசங்களை பார்த்து வந்தோம். அவற்றையெல்லாம் திரும்ப திரும்ப மனதில் கொண்டு வந்து நாம் நாமத்தை எப்படி சிறப்பாக சொல்வது, அதை எப்படி மனதில் நிறுத்திக் கொள்வது, அதோடு எப்படி மற்றவைகளையும் பயில்வது, நாவடக்கம், கோபம், பயம், பொறாமை, போட்டி போன்ற பல எதிர்மறை எண்ணங்களை நாமம் அழித்துவிடும் என்று தாங்கள் திரும்ப திரும்ப கூறி வந்தீர்கள். இதை மனதில் கொண்டு தங்களுடைய திருநாமத்தை இடைவிடாது நாள் முழுதும் உச்சரிப்பதற்கு தாங்கள் அருள் செய்ய வேண்டும். நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். தங்கள் கைகளில் மட்டுமே சிறந்த கருவியாக செயல்பட்டு எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக கோபம் தாபமின்றி போட்டி பொறாமையின்றி எத்தனை சிறப்பாக செய்ய முடியுமோ அப்படி செய்து தங்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அடக்கத்தோடு அதை செய்ய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல் எங்களுக்கு பேரானந்த பெருநிலை மரணமில்லா பெருவாழ்வு கிட்ட வேண்டும். எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாகி எங்கும் தங்களுடைய இருப்பை மட்டுமே காண வேண்டும். எல்லா நிகழ்வுகளிலும் தங்களுடைய லீலைகளை காண வேண்டும். கொடிய துன்பங்களிலும் கூட தங்கள் கருணையை மட்டுமே பார்க்கும் அந்த பெருநிலையை தாங்கள் எங்களுக்கு அருள வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் ஆத்மாத்மாய் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஜெய் யோகிராம் சரத்குமார்.